ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் லவ். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ரசம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாவை இடித்து எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நான் தோலோடவே எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ரசம் பவுடர். இந்த ரச பவுடர் எப்படி செய்யணும்னு நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம், அந்த வீடியோவை போய் பாருங்கள். 2 காஞ்ச மிளகாய், 2-3 கூட எடுத்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளித்தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஏன்னா தக்காளி நான் 2 பழம் சேர்த்துருக்கிறதுனால புளியை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். கூடவே ரச பவுடர் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி லைட்டாக 1 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா ரசம் கெட்டு போயிடும்.